So access dot get. So in the data namma vandu request kodukkumbodhu, so namma server side la vandu in the request handle pandrathukana handler namma vandu handle pananum. Ipo vandu nammude back end la pathitinga appadina routes la emp route.js la post method handle pannirpom. Adhe mari pathitinga appadina namma vandu get method handle pananum. So na idu keela get emp data employee data, so router dot route. So நம்ம ஹேண்டில் பண்றது வந்து டைரக்டாவே பாத்தீங்கன்னா எந்த யூஆர்எல்ல நம்ம வந்து ஸ்லாஷ் கொடுக்குறோம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, சோ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த ஒரு யூஆர்எல் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கேன்னா டைரக்டா இஎம்பி வரைக்கும் கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்தாவே அது வந்து கெட் மெத்தட், ரைட்? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து மை டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இங்கேயும் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸ்லாஷ் மை டேட்டா அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த யூஆர்லும் ஹேண்டில் பண்ண போகிறதுல, ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்லாஷ் மட்டும் கொடுக்க போகிறேன். அப்போ என்ன மீனிங்னா, ஸோ இமீடியட்டாக ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 800 ஸ்லாஷ் இஎம்பினாவே அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இதான் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் கெட்டு. ஸோ இதில் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதில் நம்ம ஸ்கீமாவை கொண்டு வரணும். நம்ம ஸ்கீமா வந்து எம்ப்ளாயி ஸ்கீமா, எம்ப்ளாயி ஸ்கீமா டாட் ஃபைண்ட் மெத்தட்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு விஷயம் நம்ம இங்கே ஹேண்ட் பண்ணுவோம் ஃபைண்ட் பண்ணும்போது, ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எரர், இன்னொன்று வந்து டேட்டா, ஆக்சுவல் டேட்டா. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் டேட்டா கிடைச்சிது அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஃபாலோ பண்ணலாம். இஃப் எரர், ஸோ எரரை ஹேண்டில் பண்ணுவோம், ரைட்? ஸோ அது இல்லை அப்படின்னா எல்ஸ் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் டேட்டா. ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஜிஎஸ் ஆன் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் டேட்டாவை இங்கே ஹேண்டில் பண்ண போகிறோம். இந்த இஃப் பிளாக்ல ரிட்டன் நெக்ஸ்ட் எரர், ரைட்? ஸோ இஃப் பிளாக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சர்வர் சைடில் போயிட்டு அந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணிவிட்டு கன்சோல் லெவலில் ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் காம்பனண்ட்ஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா, எம்ப்ளாயி லிஸ்ட்டு காம்பனண்ட்டு. ஸோ காம்பனண்ட் லெவலில் நீங்கள் வந்து டெவலப்பர் டூல் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஸ்டேட்டில் வந்து அந்த டேட்டா இருக்குது. நீங்கள் கன்சோல் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் டாட் கெட் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வரக்கூடிய டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செட்டு ஸ்டேட்டுக்கு முன்னாடி கன்சோல் டாட் லாகல் ஆர் கன்சோல் டாட் டேபிள்னு யூஸ் பண்ணுங்கள். டேபிள் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்சோல்லையும் வரும். இப்போ கன்சோலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் இந்த டேட்டா. இது வந்து சர்வர் சைடு இல்லை இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரண்ட்எண்டுக்கு வந்துருச்சு. இப்படி இந்த கன்சோல் லெவலில் டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஒரு டேபிள் வந்து வியூவில் க்ரியேட் பண்ணி ரியாக்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை ரெண்டர் பண்ணணும். இப்போதைக்கு இது கன்சோல் லெவலில் நான் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஐடிங்கிறது வந்து மாங்கோ டிபி ஜென்ரேட் பண்ணக்கூடிய யூனிக் ஐடி, அப்புறம் வந்து நம்மளுடைய டேட்டா நேம், இமெயில், எம்ப்ளாயி ஐடி, இது எல்லாமே இருக்குது. இப்போ டேட்டா வந்து சர்வர் சைட்லேருந்து ஃப்ரண்ட்எண்ட்க்கு வந்துருச்சு, ஆனால் கன்சோல் லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்மளுடைய ரியாக்ட் லிஸ்ட் எம்ப்ளாயி காம்போனென்ட்டில் வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்ணணும். தேங்க்யூ.